குற்றாலத்து போல் அவர் அவங்க ஊரில் அடுத்த வாரம் கொடை வருது, அதுக்கு போய் கொஞ்சம் ஊரில் அம்மா அப்பா பார்த்து வரலான்னு போனார். அது இதை எனக்கிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் தான் ஊடகவியலாளர் தான் பேசணும். இங்கே கள்ளச்சாராயம் விற்றவன் 31 நாளில் 133 கொலை நடந்திருக்கு. தம்பி ஆம்ஸ்ட்ராங்கை படுகொலைக்கு பிறகு தான் அந்த கொலையை வெளியெழுதிருது. ஒரு எல்லாரால் அறியப்பட்ட தலைவர் சாகும்போது தான் அவங்களுக்கு தெரியுது. 83 மரணம், அதுக்கு முன்னாடி 19 மரணம் மரக்காணத்தில். இங்கே கள்ளக்குறிச்சியில் இத்தனை பேர் சாவு. இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து பல பேர் மருத்துவமனை. கேட்டால் புதுச்சேரியிலேருந்து வந்துடுச்சுங்கிறீங்க, வெக்கமாக இல்லை உங்களுக்கு? அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க. எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க, எப்படி சாராயம் வருது? கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா? கடத்தி விற்கிறவங்களே நீங்கள். நீங்கள் கொலைகாரர்கள் சாராய ஆலை அதிபர்கள் கையில் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க, கொலையை எப்படி தடுப்பீங்க? அவங்க மேலெல்லாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது. ஒரு பேசுகிறது மேடையில் இப்போ எதுக்காக துரைமுருகனை கைது செய்து இந்த அரசு? என்னை விட பேசிட்டானா? என்னை விட பேசிட்டானா? எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள். என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம். என்னை சுற்றி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது, இது ஒரு ஆட்சி முறை. சரி, என்ன எதுக்காக கைது சொல்லுங்க? அவதூறு என்னங்க? அது இருந்த பாட்டுங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா? எழுதினவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க? இப்போ நான் பாடுறேன், எம்எல்ஏ பேர் போடு போடு. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி போடு போடு பார்ப்போம். போட்டு உள்ள வை. நீ புள்ள பூச்சி பிடிச்சி விளையாடுவா ராஜா? தேலு பாம்பு நட்டுவாக்கிலே பிடிப்பியா? புலி சிங்கத்தோட மோதுவியா?